இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருவற்றியூர் எம்எல்ஏ சங்கருக்கு கடந்த 13ஆம் தேதி ஒரு போன் வந்தது. முதல்வர் ஸ்டாலின் பிஏ பேசுகிறேன் என பேச்சை துவங்கிய அந்த நபர் உன் சொந்தக்காரர்களை அடக்கிவை என கூறிவிட்டு போனை துண்டித்து விட்டார். பயந்து போன சங்கர் தன் மீது யாராவது மேலிடத்தில் புகார் செய்து விட்டார்களோ என நினைத்தார். உடனே முதல்வர் ஸ்டாலின் உதவியாளரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினார். மிரட்டல் வந்த செல்போன் நம்பரையும் சொன்னார். முதல்வர் அலுவலகத்தில் இருந்து தனக்கு யாரும் போன் செய்யவில்லை, யாரோ விஷமி செய்த வேலை என்பதை சங்கர் அறிந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து மர்ம ஆசாமி போனில் மிரட்டியதாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் எம்எல்ஏ சங்கர் புகார் செய்தார். ஸ்டாலின் பெயரை சொல்லி மிரட்டியதால் சைபர் கிரைம் போலீசார் துரிதகதியில் விசாரணையை துவங்கினர். மர்ம நபரின் போனை போலீசார் ட்ரேஸ் செய்தனர். மரக்கான மருகே ஒரு ஊரில் ஆசாமி இருப்பதை செல்போன் டவர் காட்டி கொடுத்தது. போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று ஆசாமியை கைது செய்தனர். அவன் கடலூரைச் சேர்ந்த 34 வயது சிவசுப்பிரமணியன் என தெரிய வந்தது. அவனிடம் இருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோ டிரைவரிடம் செல்போனை திருடியுள்ளான். அதை பயன்படுத்திதான் எம்எல்ஏ சங்கருக்கு மிரட்டல் விடுத்துள்ளான். மது போதையில் எம்எல்ஏவை மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கு முன்பும் முக்கிய பிரமுகர்களுக்கு போனில் மிரட்டல் விட்டதாக சிவசுப்பிரமணியன் மீது வழக்குகள் இருப்பதாக போலீசார் கூறினர். சிவசுப்பிரமணியனை போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.